ஓகே, இப்போ அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லணும். வஜைனல் ஹெல்த் அதை பற்றி சொல்லணும். நிறைய பேர் வந்து பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் ஏன் வருதுன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அது மாதிரி இருந்தாலும் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் இருந்தாலும் இந்த பெயின்ஃபுல் செக்ஷுவல் ஆக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்தது வஜைனல் ஹெல்த் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நடக்கும். காண்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பெர்மிசைடல் ஏஜென்ட் இதெல்லாம் இருந்துன்னா வஜைனல் ஹெல்த்தை பாதிக்கும். அடுத்தது வந்து எபிசியாட்டமி ஸ்கார், அதாவது வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க, அந்த உண்ட் ஹீலிங் ஆகி ஸ்காரிங் எஃபெக்ட் இருந்துன்னா அது ஒரு பிரச்சனையை பண்ணும். அடுத்தது வந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்தால் அந்த வெஜினல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அந்த வெஜினல் ஹெல்த்தை வந்து பாதிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக நான் சொல்கிறேன், இதை வந்து உங்களுக்கு இருந்துன்னா எடுத்துங்க, இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது, என்னென்னாக்கா நிறைய எனக்கு வந்து அந்த விந்தணுக்கள் மாதிரி காலையில் யூரின் போனால் வெள்ளையாக வந்துடுது. நான் திரும்பி சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே, எப்படின்னா அது வந்து இந்த ப்ராஸ்டெட்டிக் செக்ரீஷன் வந்து நைட்டில் வந்து செக்ரீட் ஆகிறது, காலையில் ஃபஸ்ட்டு யூரின் வந்து வாய்ட் பண்ணும்போது ஒரு சீசி ஒயிட்டாக வரும், அது பேர் மில்கி செக்ரீஷன். அது வந்து ப்ராஸ்டெட்டிக் ஃப்ளூய்டு வரதுனால வருது, அதை செமன் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர், அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது வந்து இந்த சீசி மெட்டீரியல் அந்த கொரோனா சல்கஸ்க்கு மேலே வந்து அந்த ப்ரொப்யூஸ் வந்து ரிட்ராக்ட் ஆகாத ரொம்ப நாள் வந்து வாஷ் பண்ணாத இருந்தால் அந்த ஸ்மக்மா வந்து ஃபார்ம் ஆகிடும், பேட் ஸ்மெல் கொடுக்கும், அதுவும் இரிட்டேஷன் கொடுக்கும், இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஸோ அதுதான் நான் டெய்லி வந்து ரிட்ராக்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண சொன்னது. அது ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஏன்னா அது வந்து திரும்பி திரும்பி ரெக்கரண்ட்டாக அது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷனோ மற்ற எது வேணாலும் வரலாம். ரைட்டுங்களா, அடுத்தது